really glad to meet you all. Rumbanal Kapram, I think I'm here today. And I should thank Priya for actually inspiring me to start the school. Like now I really enjoy doing our school at E Road. So before 6-7 years, you would have read a lot of things about me. Actually I started my journey as a special educator and a psychologist. So I was working for schools. I was trying to teach teachers as how to handle children with learning problems. Because when I stepped into a school, like in 2009-8, I started seeing at least 10 children with special problems. Like teachers branded them, they are not fit to be in the classroom. So the rest of the 20 and 30 used to be good children, so-called good children. And at least 10 to 12 had problems. In the sense they wouldn't listen to the teacher, or they wouldn't write what they were told to write, or they wouldn't write neatly. Ilana, So maths pandrapo tappu panvanga, calculations la tappu panvanga, reversal la eluduvanga. Neriya problems irundhuchu. Ovvoru class layum na step in aagrappo. So சரி நம்ம படிச்சதெல்லாம் ஸ்பெஷல் ஆயிடுது, இதுக்காகவே படிச்சோம், வெளிநாடுலாம் போய் பார்த்துருக்கோம், தென் லெட் இஸ் கரெக்ட் தெம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்கூலுக்குள்ள ஸ்டெப்பன் ஆகி ஐ எம் கிவிங் மை ரெமிடியல் ப்ரோக்ராம். ஸோ டீச்சர்ஸ் வேர் அப்பாயிண்டட், தே வேர் ஸ்டார்டிங், லைக் அவங்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட தெரப்பியை சில்ட்ரன் கிட்ட. ரெகுலர் டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுத்தோம், எப்படி ரீடிங் பண்ணும், ரைட்டிங் பண்ணும்னு. பட் தென் த இம்ப்ரூவ்மெண்ட் வாஸ் தேர், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்கூல்ஸ் வேர் ஹாப்பி. ஆனால் பர்சனலி எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் இந்த குழந்தைக்கு எஜுகேஷனில் நம்ம கொடுக்க தவறி இருக்கோம், அதனால தான் இந்த குழந்தை இந்த கஷ்டப்படுது. அதே மாதிரி நல்ல சோ கால்ட் இன்டெலிஜென்ட் சில்ட்ரன் பிராண்ட் பண்ணுற குழந்தைங்க ரெகுலர் கிளாஸஸில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அகாடமிக்ஸில். லைக் இதில் இன்னொரு தாக்கம் என்னென்னா, என் கூட ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட், அவன் 12th போய் அதாவது என்ன எக்ஸாம் கொடுத்தாலும் அவன் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. ஸோ திஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் யூஸ் டு பி அ மல்டி டேலண்டட் பர்சன், எதை எடுத்தாலும் அதில் அவன் ஃபர்ஸ்ட் வருவான். ஸோ லைஃப்ல ஹி கமிட்டட் சூசைட் ஆஃப்டர் 23. அவன் ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டு அதுக்கப்புறம், ஸோ அந்த பையன் ஏன் பண்ணிப்பான் அப்படிங்கறது எனக்கு ஒரு கேள்வி உள்ள இருந்துட்டே இருந்தது. அண்ட் நிறைய டீச்சர்ஸும் வந்து கன்ஃபியூஸ்டாகவே இருந்தாங்க, என்னமோ தப்பு இருக்கு. லைக் எங்கிட்ட நான் டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறப்போ அகாடமிக்ஸில் இதை டீச் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் வந்து குழந்தை அது படிக்கிற அளவுக்கு அதுக்கு இது இல்லை, லைக் இன்னும் பொட்டென்ஷியல் அவங்களுக்கு அந்த வயசு இல்லை, வயசுக்கு மீறினது கொடுக்குறாங்க. அந்த டைமில் தான் நிறைய ரீடிங் ப்ரோக்ராம்லாம் ஸ்கூலில் வர ஆரம்பிச்சுது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ட்ரைனிங் ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி ரீட் பண்ண பழக்கிறது கிண்டர் கார்டன் சில்ட்ரன் அப்படின்னு. ஸோ ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியராக போட்டு ஒரு ஹோல் டே அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கொடுக்க என்னாச்சுன்னா, என்னோட கிராஜுவலாக நான் விசிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கூல்லையே 10 சில்ட்ரன் இருந்த இடத்துல, 10 to 12 சில்ட்ரன் ப்ராப்ளமோடு இருந்த இடத்துல குறையணும் இல்லைங்களா ரீடிங் கொடுத்தோம், பட் எச்சாக ஆரம்பிச்சு 15 சில்ட்ரன். அண்ட் தென் கேம் நிறைய டிவி வந்தது, செல்ஃபோன்ஸ் வந்தது, அவங்களோட ஹோம் ஸ்கூலில் இன்னும் ஜாஸ்தியாச்சு ப்ராப்ளம். ஸோ எங்கிட்ட எப்போவுமே ஒரு பேரண்ட் வராங்க அப்படின்னா, அந்த பேரண்ட்டுக்கு ஒரு ஹோம் பிளான் கொடுத்தனா அடுத்த தடவை வரப்போ அது சரியாகணும், இல்லைன்னா நான் என்ன தான் பிளேம் பண்ணிக்குவேன், குழந்தைய பிளேம் பண்ண மாட்டேன். ஸோ குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை, ஸோ நம்ம பார்க்குற அணுகுமுறை தான் தப்பு அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அண்ட் அந்த டைமில் வால்டார்ஃப் எஜுகேஷன் பற்றி நான் கேள்விப்பட்டேன். இன்ஃபேக்ட் என்னோட ட்ரைனிங் அப்போவே இல்லை, பிஃபோர் 18 இயர்ஸ் வால்டார்ஃப் ஸ்கூல் ஹைதராபாத்தில் இருக்குன்னு அப்போ சொல்லிட்டு இருந்தப்போ, இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த மென்டர் கிட்ட நான் பேசுறேன், இது என்னது அப்படி என்ன இருக்கு இதுல அப்படின்னு. பட் தென் அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டாங்க. தென் இந்த க்வெஸ்சன் வந்ததுக்கு அப்புறம் நான் வால்டார்ஃப் பாஸ் பத்தி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட தெரப்பி சென்டர்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது குழந்தைங்க கிட்ட. என்கிட்ட வரவங்க எல்லாமே அஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஐ வாஸ் ரன்னிங் த கிளினிக், தென் ஐ ஸ்டார்ட் சீயிங் கிரேட் சேஞ்சஸ். ஸோ அப்போ நான் எனக்கு தோணுச்சு, அப்போ நம்ம படிச்சதெல்லாம் தப்பு, ஏதோ உண்மை இருக்குது பியாண்ட் இதில் அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சு. பிகாஸ்
கன்வென்ஷனல் எஜுகேஷனிஸ்டா, கன்வென்ஷனல் சைக்கோதெரபிஸ்டா, கன்வென்ஷனல் ஸ்பெஷல் எஜுகேட்டரா, நிறைய விஷயம் ஆழமா நம்ம படிக்காம படிச்சிருக்கோம். வெஸ்டர்ன் புக்ஸ்ல அவ்வளவுதான் எழுதியிருக்கு. பட் இதுக்கு மேல அந்த குழந்தை பிஏ டிஆ பாக்குது, வாசன் போட்டா சான் எழுதுது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸை நம்ம வந்து அவங்களுக்கு ஹீல் பண்றதுக்கு ஒரு தெரப்பி கொடுத்தா அந்த தெரப்பி சரியாகணும். சரி ஆகல அப்படின்னா அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். லைக் டாக்டர் வைத்தியம் பண்ணா அந்த வைத்தியம் பலிக்கணும். பலிக்கல அப்படின்னா தென் டாக்டர் ஹேஸ் சம் ப்ராப்ளம்ஸ் இன் இஸ் லேர்னிங். ஸோ அந்த மாதிரி வென் ஐ ரீவிசிட்டட் மை செல்ஃப் அப்புறம் அந்த வால்டார்ஃப் ஜேர்னி குள்ள வரப்போ எனக்கு நிறைய உண்மைகள், குழந்தையோட டெவலப்மெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. தென் அகேன் நான் உடனே ஸ்கூல் ஆரம்பிக்கல, பிகாஸ் எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன்ஸ், இது உண்மையா பொய்யா, இது எப்படி இது சரியாகும், ஏன் வந்து பிளாஸ்டிக் வச்சிருக்கூடாது. என்னோட ஆஃபீஸ்க்குள்ள அப்பெல்லாம் டெஸ்டிங்க்கு வந்தாங்கன்னா ஒரு 10 டெஸ்டிங் டூல்ஸ் வச்சிருப்பேன் பிளாஸ்டிக்ல. ஸோ ஒருத்தர் ஜான் மல்லர்னு ஒரு சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதுதான் எப்படி எடுக்க முடியும், ஐக்யூ டெஸ்டிங் பண்ணாதானே தெரியும், சரியா தெரியும், பெர்செப்ஷன் டெஸ்ட் பண்ணாதானே குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியும் அப்படின்லாம் அவர்கிட்ட குவெஸ்டின் பண்ணேன். தென் 5 இயர்ஸ் ஹி வாஸ் டெல்லிங் மீ டு டூ சம்திங் ஐ வாஸ் டூயிங். 5 இயர்ஸ் இட் டுக் மீ டு கம்ப்ளீட்லி கன்வின்ஸ் மை செல்ஃப் டு ஸ்டார்ட் தி ஸ்கூல். ஸோ அவுட் ஆஃப் லைக் மை 15 இயர்ஸ், 18 இயர்ஸ் ஆஃப் லேர்னிங், 13 வருஷம் நான் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணேன் சரியில்லைன்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வால்டார்ஃப் ஜேர்னிக்குள்ள வந்தேன். 5 வருஷம் கழிச்சு தான் நான் ஸ்கூலே ஆரம்பித்தேன். ஸோ இது எதனால அப்படின்னா, அப்பவும் நான் செக் பண்ணிட்டே இருந்தேன், இது சரியா இருக்கா, வால்டார்ஃப் சிஸ்டம் கரெக்டா கரெக்டா. தென் வென் ஐ ஸ்டார்டட் சீயிங் த ரிசல்ட்ஸ் இன் சில்ட்ரன், ஐ ரியலி வாண்டட் டு ஸ்டார்ட் த ஸ்கூல். அண்ட் தட்ஸ் ஹவ் ஆர் ஸ்கூல் கேம் அப், வேல்ஸ் அகாடமி. அண்ட் ஈவன் க்ரோ வித், இதில் ஸ்கூலில் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் இந்த வால்டார்ஃப் பேரண்ட்ஸ், லைக் யூனோ வேதவியாஸ் பேரண்ட்ஸ். ஸோ இதில் ஒரு விஷயம் நான் எப்பவுமே என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, இது ஒரு ஹார்ட்ஃபுல் எஜுகேஷன். இது இந்த எஜுகேஷனில் வந்து நிறைய உண்மைகள் உள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கும். எதுக்கு உங்கள் குழந்தைங்க வந்து விளையாடுறாங்க நிறைய நேரம் கிண்டர் கார்டனில், எல்லா ஸ்கூல்லையும் வந்து புக் எடுத்து படிக்கிறாங்களே, இங்கே வந்து விளையாடுறாங்களே அப்படிங்கிறது கேள்விகள் இருக்கும். கிரேட் 1 பேரண்ட்ஸ் வந்துட்டா என்ன ஹோம்ஒர்க்கே கொடுக்கலையே, ஜாலியாக இருந்துகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற கேள்வி வரும். தென் அடுத்தது, இவங்க காம்படிஷனுக்கு சூட் ஆவாங்களா, கரெக்டாக இந்த இந்த இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற காம்படிஷனுக்கு இவங்க வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியுமா இவங்கனால, இது அடுத்த கேள்வி. நம்ம ரொம்ப கம்மியாக எஜுகேட் பண்ணுறோமா அவங்களுக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு கேள்வியாக இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையில் இப்போ ஒரு கேட்வால் திருப்பணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சாரி என்ஜினியரிங் படித்த, சிவில் என்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு யூடியூப் பார்க்கணும் கேட்வால் திருப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு, ப்ராக்டிகாலிட்டி எதுவுமே இல்லை. ஒன் ஆஃப் எஜுகேஷன் எப்போவுமே நீங்கள் ஆழமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எஜுகேஷன். லைக் இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பேரண்ட் கால் பண்ணாங்க, இப்படியே தான் ரொம்ப ஈஸியாக போயிட்டே இருக்குங்களா, அப்படியே 12th வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தட்ஸ் அ வேலிட் க்வெஸ்சன், எந்த பேரண்டாக இருந்தாலும் அந்த கேள்வி இருக்கும். ஸோ ஈவன் ஆஸ் அ மதர், லைக் இட் வில் பி அ க்வெஸ்சன் இஃப் ஐ எம் புட்டிங் மை சன் இன் வேர்ல்ட் ஆஃப் ஸ்கூல், ஆர் ஈவன் ஆஸ் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர், எனக்கு அவ்வளோ நாள் ஆச்சு கன்வின்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிண்டர் கார்டனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த டாபிக் ஆஃப் டுடேஸ் இஸ் க்ரோயிங் சைல்டில் இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த இம்பாக்டை நம்ம நிறைய யூனோ வால்டார்ஃப் எஜுகேஷன் ஆன் க்ரோயிங் சைல்டுங்கிறத நமக்கு இன்னைக்கு டாபிக். ஸோ இதில் டெவலப்மெண்ட் ஆஃப் அ குழந்தையோட டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்ல எமோஷனல் செல்ஃப், தென் த சோஷியல் செல்ஃப். எப்படி அந்த குழந்தை சோஷியலி டெவலப் ஆகுது, எப்படி அந்த குழந்தை எமோஷ்னலாக டெவலப் ஆகுது, தென் காக்னிட்டிவாக எப்படி டெவலப் ஆகுது, ஒரு விஷயத்தை பார்த்தா டக்குன்னு எப்படி புரிஞ்சுக்குது காக்னிஷன், தென் அந்த குழந்தையோட அதுதான் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். தென் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எடுத்தோன்னா. கிண்டர் கார்டனில் எடுத்துட்டிங்கன்னா, குழந்தை உள்ள வந்து ஃப்ரீ பிளே பண்ணுது, மார்னிங் மூவ்மெண்ட் சர்க்கிள் இருக்கு. மார்னிங் மூவ்மெண்ட் சர்க்கிளில் எல்லா ஸ்கூல்லையும் உட்கார வச்சு மெரட்டி லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்க, ரைம் சொல்லி கொடுப்பாங்க. இங்கே
அன்கான்சியஸா அந்த குழந்தை ரைம்ஸ் பாடிட்டு இருக்கும். ஸோ அன்கான்சியஸ் லேர்னிங் அப்படிங்கறதுதான் கீ காம்பனன்ட் ஆஃப் அ வால்டார்ஃப் ஸ்கூல். ஸோ வி ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் 8 சில்ட்ரன். இன்னைக்கு நம்மளோட ஸ்கூல் இதே ஸ்பேஸ்ல நம்ம வந்து நம்ம நான் யூஸ்வலா பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்வேன்னா, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஸ்கூல்ல அப்படிங்கறது இங்க இருக்கும், பட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது நான் எப்பவுமே சொல்வேன் பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ டெக்னிக்கலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ங்கிற காம்பனன்ட் ஸ்கூல்ல ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் இப்போ மோஸ்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன் ஸ்பீக் வெரி வெல் இன் இங்கிலீஷ் இல்லைங்களா, கிரேட் சில்ட்ரன் நல்லா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. லாங்குவேஜ் காம்பனன்ட்டுக்கு முக்கியமா அந்த குழந்தைக்கு எது டால் எது ஷார்ட்ங்கிறது தெரியும், ஆனா தமிழ்ல தெரியும். இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூஸ்வலா டால் ஷார்ட் டால் ஷார்ட்னு சொல்லி கொடுப்பாங்க கிண்டர்கார்டன்ல எல்லாம், பட் நம்ம இங்க அதை சொல்லி தர மாட்டோம். தே வாண்ட் லிட்டர் டால் ட்ரீ அப்படின்னு அந்த டீச்சர் வந்து ஷீ பீ டூயிங் எ மூவ்மெண்ட். ஸோ அந்த மூவ்மெண்ட்லயே அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தைகள் உள்ள போகும். ஸோ கான்சியஸா இதுதான் கத்துக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது, அன்கான்சியஸா உள்ள நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உன்னிப்பா கவனிக்கிற தன்மை ரொம்ப ஜாஸ்தி ஆகும். நீங்க ஒருத்தரை வந்து உட்கார வச்சு கண்டெயின் பண்ணி சொல்லி கொடுக்குறப்போ அந்த உன்னிப்பா கவனிக்கிற தன்மை குறைஞ்சிடும், ஏன்னா ப்ரெஷரோட உட்காந்துருப்பாங்க. வேற இந்த வால்டார்ஃப் கிண்டர் கார்டன் சில்ட்ரன் கெட் த ஸ்கில்ஸ் ஆஃப் லேர்னிங் வெரி அன்கான்சியஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். கற்றலுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவை, அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா கவனிக்கிறது. கவனிக்கிறதுக்கு கவனிக்கிறதும் குழந்தை அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நல்லா ஃப்ரீயா அவங்க விளையாட விட்டு தே ஹாவ் லாட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டிஸ் விச் வில் பிரிங் தம் இன். ஸோ அதுல நீங்க கிண்டர் கார்டன்ல பண்ற விஷயங்கள் என்னென்னா, ஃபிங்கர் ரைம் பண்றாங்க, தென் தே ஹாவ் பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்ல வந்து அந்த போர்டு எடுத்து அழகா அப்படி வச்சு அந்த குழந்தை அதை அடிக்குது அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையோட அட்டென்ஷன் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அதுல இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா கிளாஸ் ஜாஸ் இருக்கும் அல்லது பெயிண்ட் இருக்கும் ஒரு கப்ல, அது டக்குன்னு கீழே விழுந்துரும். நம்ம பண்ணா கூட அவ்வளோ கேர்ஃபுல்லா பண்ண மாட்டோம், இது அவ்வளோ கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. ஸோ இதுல எல்லாம் நிறைய ட்ரைனிங் இருக்கும். அண்ட் 15 minutes ஒரு ஃபேரிடேல உட்காந்து குழந்தை கவனிக்கும் ஸ்டோரியில. ரெகுலர் ஸ்கூலுக்கும் நான் விசிட் போவேங்க, லைக் யூனோ ஆல்வேஸ் லைக் ஐ ஆல்வேஸ் விசிட் மெனி ஸ்கூல்ஸ், லைக் ஐ விசிட் லைக் நிறைய டாப் ஸ்கூல் சோ கால் டாப் ஸ்கூல்ஸ்க்கு தான் விசிட் பண்ணுவேன். அண்ட் அப்போ பார்க்குறப்போ கிண்டர் கார்டன் சில்ட்ரன் கிட்ட நான் வித்தியாசம் என்ன பார்க்குறேன்னா, ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் நம்மளோட வால்டார்ஃப் ஸ்கூல்லையும் த ரெகுலர் ஸ்கூல்லையும் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த சைல்ட் வில் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட். நிறைய ஸ்டெப்பன் ஆகிற எங்களோட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை அங்கே படிக்கும் ஒரு குழந்தை இங்கே படிக்கும். ஸோ அவங்க சொல்லுவாங்க இங்கே இருக்கிற குழந்தைங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஹாப்பியாக இருக்காங்கன்னா லேர்னிங் பண்ணாமல் இல்லை, நிறைய லேர்னிங் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் இதுதான் லேர்ன் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாது, பிகாஸ் இட்ஸ் அன்கான்சியஸ் மோட் ஆஃப் லேர்னிங். அதனால பிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வென் தே பிளே வித் டால்ஸ், வென் தே பிளே வித் டாய்ஸ், இங்க வந்து மற்ற ஸ்கூல்க்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் அதாவது டாய்ஸ் கிடையாது, இங்க அன்லிமிட்டட் டாய்ஸ். ஸோ தே கேன் பிளே ஆஸ் தே வாண்ட், குச்சி இருக்கும், கட்டை இருக்கும், டால்ஸ் இருக்கும், கிளாத் இருக்கும், எப்படி வேணாலும் பிளே கிரியேட் பண்ணலாம். கிரியேட்டிவ் பொட்டென்ஷியல் ஆஃப் த சைல்ட எப்போ கிண்டில் பண்ண முடியும்னா, முதல் 7 வருடங்கள் மட்டும்தான். முதல் 7 வருஷத்துல குழந்தை கிரியேஷன் பழகிடுச்சுன்னா, அந்த குழந்தைக்கு லேட்ரல் திங்கிங் ஒர்க் ஷாப், இப்போ பாருங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு ஃபார் சில்ட்ரன், கிளே மாடலிங் ஒர்க் ஷாப், எதுலேயுமே வந்து ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க, இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களாம் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையாது, அண்ட் கிரியேட்டர்ஸே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா. பெயிண்டிங் டிராயிங் அப்படிதான், டிராயிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராயிங் கிளாஸ் அனுப்புவோம், அல்லது ஸ்கூல்ல வந்து டிராயிங் டீச்சர் வருவாங்க, நான் இப்படி வீடு போடுறேன் நீயும் வீடு போடுன்னு சொல்லி தருவாங்க. ஆக்சுவலா கிண்டர் கார்டன்ல அது கிடையாது நம்ம இங்க. ஸோ இங்க ஏன் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வரையறப்போ அது என்ன வேணாலும் வரையலாம். ஒரு வீடு மாதிரி அன்னைக்கு நான் லைக் ஒரு ஒரு குழந்தை இந்த மாதிரி வரைஞ்சிருந்தது, ஒரு ஃபிஷ் மாதிரி வரைஞ்சிருந்தது. கண்ணா இது என்னது, ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் த மூவ்மெண்ட். இதுவா கண்ணா? இல்ல ஆண்டி, செல்போன், எங்களோட அம்மாவோட செல்போன் இந்த ஷேப்ல இருக்கும். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் டு பி, ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட் டு பி ஃபிஷ். அந்த குழந்தை ஃபிஷ் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அந்த பெர்செப்ஷன், ஹவு சில்ட்ரன் சீ திங்ஸ் த்ரூ த டிராயிங் த்ரூ த பிளே இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் மட்டும்தான் அந்த நீங்கள் அந்த கிரியேட்டிவ் பொட்டென்ஷியலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு விட முடியும். இது ஸ்கூல்ல 1 hour பிளே இருக்கிறப்ப மட்டும்தான் நடக்கும், ஏன்னா அந்த காலம் மாதிரி ஸ்ட்ரீட் பிளே கிடையாது. இப்போ
இங்க விளையாடுறாங்களான்னு தெரியல உங்களோட குழந்தைங்க. ஸ்ட்ரீட்ல போய் 10 பேர்த்தோட விளையாண்டு அந்த மாதிரி எல்லாம் கிரியேஷன் பிளே எல்லாம் நடக்குதான்னு தெரியல. பட் அங்க நம்மளோட ஊர்ல எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆல் லிவிங் இண்டிவிஜுவல் ஹவுசஸ். ஸோ அந்த கிரியேட்டிவ் பொட்டென்ஷியல் முதல் 7 வருடங்கள் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் தான். அந்த அந்த ஜீனை நீங்க ஓபன் பண்ணி விட்டுட்டீங்க அந்த அந்த கனெக்ஷனை பிரெயின்ல அப்படின்னா அதுக்கு மேல அந்த டெவலப்மெண்ட் தான். ஸோ வி ஹாவ் டு லெட் தெம் பி கிரியேட்டிவ். ஸோ அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும் வால்டார்ஃப் ஸ்கூல்ல. தென் டிராயிங், அதே மாதிரி டிராயிங்ல இமேஜஸ் கொண்டுட்டு வர்றது. தென் ஃபிங்கர் டிராயிங். இப்போ வந்து நான் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கணக்கு போட வராது எந்த கிளாஸ்லன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல. ஸோ அப்போ நான் கேட்பேன், ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபிங்கர் இப்படி ஆட்டுங்களேன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. So, restarting on finger work or finger knitting ஆரம்பிக்கிறப்ப மேத் நல்லா போட வரும் குழந்தைக்கு. ஸோ இது உங்களுக்கு கிண்டர் கார்டன்லயே வால்டார்ஃப் ஸ்கூல்ஸ்ல ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட லாஜிக்கல் ரீசனிங் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும், நம்பர் சென்ஸும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இது நான் பிசிக்கல் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல பார்க்கக்கூடிய மாற்றம். இது பேசிக் நீட்ஸ் ஆஃப் அ கிண்டர் கார்டன் சைல்ட வந்து கம்ப்ளீட்டா மீட் பண்றதுக்கு இந்த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங், ஸ்டோரி, லிசனிங் டு த ஸ்டோரி. ஒரு இப்போ நம்மளோட காம்பனன்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு, லேர்னிங் காம்பனன்ஸ் எல்லாம். ஸோ லாங்குவேஜ் அக்விசிஷன் இஸ் அ ப்ரீ ரெக்வசிட் ஃபார் கிரேட் 1. ஸோ கிரேட் 1 லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்டோரி லிசனிங் எபிலிட்டியும் நிறையா இருக்கணும். கதை கோர்வையாக உட்காந்து கேட்க தெரியும் அப்படின்னா ஒரு குழந்தைனால யூகேஜி குழந்தைங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க. யூகேஜி டீச்சர் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, லைக் அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க இங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க மற்ற இதில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல பார்க்க முடியாது. அண்ட் தே கனெக்ட் சோ மச். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஃபேரி டேல்ஸ் நிறைய இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த ஃபேரி டேல்ஸ்க்குன்னே ஒரு சில ஒரு பயங்கரமான சைக்காலஜி, பேக்ரவுண்ட் சைக்காலஜி இருக்கு. ஆக்சுவலி ஃபேரி டேல்ஸ் சொல்றப்ப அந்த குழந்தைக்கு லைஃப் அணுகிறதுக்கான எல்லா ஸ்கில்ஸும் ஏர்லியரா கிடைக்குமா. ஸோ அது ஃபேரி டேல்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மேஜர் காம்பனன்ட்ஸ் கிண்டர் கார்டன்ல கவர் ஆகும். தென் தே ஆல்சோ பிளே பிசிக்கலி. எப்ப கலர் சொல்லும் தெரியுங்களா குழந்தை? எப்ப கலர் சொல்லும்? When they start jumping, குதிக்க ஆரம்பிச்சா குழந்தை கலர் சொல்லும். நீங்க கலரே சொல்லி தர வேண்டியதில்ல. ஒவ்வொரு காம்பனன்ட்டும் எப்ப எல்சிஎம் போடுவாங்கன்னு தெரியுமா? அச்சாங்கல் எப்ப விளையாடும்? அச்சாங்கல் அரௌண்ட் 9, 9.5, 8, 8+. தென் தே நோ த காமிசேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் த அதர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். ஸோ அந்த அசோசியேட்டிவ் அண்ட் காமிசேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் 3rd grade போறப்போ 9 இயர்ஸ்ல நல்லா ஃப்ளூயிடா விளையாட ஆரம்பிப்பாங்க. இந்த கோஆர்டினேஷன் வரப்போ யூ கேன் சீ த சேஞ்சஸ் இன் மேத். பிகாஸ் ஐ யூஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட். இதெல்லாம் நம்மகிட்ட வர சில்ட்ரன் வித் ப்ராப்ளம்ஸ் கிட்ட ஐ யூஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆல் தீஸ் மெத்தடாலஜிஸ். எதுக்கு இந்தியாவில் இருந்தது இதெல்லாம்? கோலம் அதே மாதிரி இங்கே நிறைய ஃபார்ம் டிராயிங் வரைவாங்க. கிரேட் 5லலாம் நிறைய கோலம் போடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்ல சில விஷயங்கள் அந்த அப்போ ஷார்ட் ஆகும் அவங்களோட பாடியில். அண்ட் அவங்களோட மென்டல் டெவலப்மெண்ட்லையும் கிரியேஷன் அவங்க அவங்களுக்குள்ள என்ன நடக்கும்னா அவங்க அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த டைம்ல தே ஆல்சோ வாண்ட் டு பி அடல்ட், தே ஆல்சோ வாண்ட் டு பி அ சைல்ட். ஸோ அந்த ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுல நிறைய அவங்களுக்கு எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல வென் தே புட் கோலன் இட் கெட் ஹீல். ஸோ கோலன் அந்த தெரப்பியே இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட ஊர்ல இருந்த சில விஷயங்கள். அண்ட் நீங்க பாக்கலாம் ரித்மிக் மூவ்மெண்ட்னு மார்னிங் கொடுப்பாங்க இங்க. மார்னிங் சர்க்கிள்ல மேத்ஸ் எல்லாம் ரித்மிக்கா கத்துக்குவாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த பாடிலி கோஆர்டினேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கா கிரேட்ஸ்ல நீங்க இதெல்லாம் நடக்கும். கிரேட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ரித்மிக் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டா அலர்ட்னஸ் ஆஃப் த சைல்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த அந்த என்னால முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ இதை நீங்க மற்ற ஸ்கூல்ல பார்க்க முடியாது. அண்ட் அடுத்தது ஒரு குழந்தை பிளெயின் நோட் புக்ல எழுதுது, ஸ்ட்ரெயிட்டா எழுதுது கிரேட் ஒன்ல. இன்ஃபேக்ட் நான் கிரேட் 1 இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சோம். நாங்கள் பிரியாட்ட அத்தனை கேள்வி கேட்பேன், எப்படி எழுத வைக்கிறது? ஏனோ லைக் பிளெயின் நோட்ல எப்படி எழுதுவாங்க? மை பிக் பிக் க்வெஸ்சன். பிகாஸ் அகேன் ஐ வாஸ் சோ கன்ஃபியூஸ்ட். ஸோ ஆனால் குழந்தைங்க டு மை சர்ப்ரைஸ்
அப்படியே நீட்டா இங்க இருந்து அந்த எண்ட் வரைக்கும் எக்ஸாக்ட்லி வாட் தே வாண்ட் டு சா ஆன் தி போர்ட் தே வர் ஏபிள் டு ரைட். அப்போ அந்த பெர்செப்ஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா வர டெவலப் ஆயிருக்குது இந்த கிண்டர் கார்டன்ல அப்படிங்கிறது அப்ப எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அன்லைக் லைக் மற்ற ஸ்கூல்ல இருந்து எங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க நடுவில் இந்த இயர், அந்த குழந்தைங்களுக்கு இட் வாஸ் சச் எ டிஃபிகல்ட் டாஸ்க் டு ரைட் ஸ்ட்ரெயிட் லைன்ல எழுதுறதுக்கு. இங்க நாங்க எழுதவே கொடுத்தது இல்ல, கிரேட் ஒன்ல வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. தே ஸ்டார்டட் ரைட்டிங் சோ பியூட்டிஃபுல்லி. So this was a major change. And calculation abidhan taking life edhar kodunga udane eduthukonga. You know, I still don't know 6th standard eppadi irukona, but I see lot of changes in the children who I have met. So there are lot of some parents I have seen them. So on the finding kitta na nariya nariya difference paakren. Grade appi year by year pathina Waldorf education porthu varaikum there is a tremendous change in the development of the child in the psychological component, intellectual component, social component and the emotional component. So in the components ella nalla irundave naliki that's going to be the future. And nariya vishayam nature walk povanga, nature la kattuvanga, நேச்சரோட சிமாட்டிக்கா ஒரு விஷயத்த அவங்க அசோசியேட் பண்ணுவாங்க. ஹவுஸ் பில்டிங் பண்றாங்க, இங்க இருக்கிற ஹட் அவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அந்த வீடு. ஸோ இதெல்லாம் சும்மா சின்ன விஷயம் இல்லைங்க பண்றது. இது எதுக்கு? வாய் வாய் ஷுட் தே டூ நெட்டிங், வாய் ஷுட் தே டூ ஹவுஸ் பில்டிங், வாய் ஷுட் தே டூ குக்கிங், வாய் ஷுட் தே டூ ரெக்கார்டர், இதெல்லாம் என்ன ஒரு பெரியது என்ன அடிஷ்னலா பண்றது தானே அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். பட் இதுக்குள்ள இருக்கிற டெப்த் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டர் அவங்க வாசிக்கிறப்போ இன்டர்னல் ரித்தம், ஹார்ட்டோட ரித்தமும் லங்ஸோட ரித்தமும் செட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த லாங்குவேஜோட டெப்த் உள்ள போறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அகெய்ன் கால்குலேஷன், கால்குலேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமா ஒருத்தருக்கு என்ன தேவைன்னா இந்த ப்ராசஸிங் மெமரி. 1, 9, 8, 5 பின்னாடி இருந்து சொல்லுங்க அப்படின்னா அது சொல்ல தெரியணும் குழந்தைக்கு. அந்த டெஸ்டிங் பண்றப்ப நமக்கு தெரியும். நிறைய குழந்தைங்கள இன்னைக்கு ஒரு ஃபோன் எனக்கு கால் வந்துச்சு காலையில, லைக் இப்ப சாப்பிட்டு இருக்கிறப்போ ஃப்ரம் ஸ்கூல், தே கால் மீ டுமாரோ. எதுக்கு அப்படின்னா அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுங்க. எதுக்கு? 12th கிரேட்ல டிஸ்லெக்சிக் குழந்தைங்களாட்டம் எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க, எங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கொடுங்க, நாளாண்டிக்கு சப்மிட் பண்ணுங்க. லாஸ்ட் டே லைக் மந்த் லாஸ்ட் மந்த் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிறைய ஸ்கூல்ஸ் வந்தாங்களே, அவசர அவசரமா நாளைக்கு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு 25 சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் எதுல ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸிங். த ப்ராசஸிங் ஸ்பீட் கோஸ் டவுன் இன் த டெவலப்மெண்ட் பிகாஸ் அந்த ப்ராசஸிங் ஸ்பீடுக்கு எஜுகேஷன்ல எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டீச்சர் டீச் பண்ணுவாங்க, உட்காந்து கவனிச்சுட்டே இருக்கணும். அந்த கவனத்தை தூண்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எஜுகேஷன்ல எந்த காம்பனண்ட்டும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் பீரியட் ரெகுலர் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் ஸ்போர்ட்ஸ். அப்போ பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் இல்லாம குழந்தைய உட்கார வச்சு அப்படி படிக்க வைக்கிறப்போ வாட் இஸ் தி சைல்ட் கோயிங் டு கெட்? இவென்ச்சுவலி நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாம் பிளஸ் டூ வரப்போ தே டிராப்புங்க, நல்லா படிப்பாங்க, ஆனா பிளஸ் டூ போறப்போ இல்ல எனக்கு வேண்டாம். அண்ட் ஆர் நான் என்ன ஆகணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு இன்னும் தெரியாது, எங்க அப்பா டாக்டருங்கிறாரு, எனக்கு என்ஜினியருங்கிறேன், ஐ ஸ்டில் டோன்ட் நோ. பட் இங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா when they do house building, when they do all these finger knitting, farming, idilella not necessary avanga farming farmer aganungirukaga kattukiradilla, mason aganungirukaga kattukiradnu untilla, idil irukkira cognitive capacities vandu avangalukku irukkira and the development la irukkira cognitive capacities maximize aagum. idinala avangaloda interest 12th grade la enna clear ah enna enna aagunu abingiradhu avangalukku theriyum. So, இதுல நீங்க ஹவுஸ் பில்டிங் எடுத்துட்டீங்கன்னா there's lot of things. பிளாக்ஸ் வச்சுட்டே இருக்கும் அந்த குழந்தை கிண்டர் கார்டன்ல பாத்துருக்கலாம். பிளாக்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது இங்க கிரேட் வரப்போ they would enjoy doing house building. நிறைய பில்டிங் பண்ணிட்டு இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். Probably he'll become one of the best civil engineer or architect or even designer. We never know. And அதே மாதிரி க்ரோஷியில நிறைய நெட்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் மேத்ஸ் ரொம்ப நல்லா வரும். நீ நெவர் நோ பிகாஸ் இதெல்லாம் தான் ஃபேக்கல்டிஸ். ஏன்னா மேத்ஸ் நல்லா போடணும்னா அவங்களுக்கு அந்த ரைட் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கணும்.
record is nalla vaacha probably he might do math well because and the sequencing correct ah irukku or language romba nalla interested eduthu padikalam naliki language teacher ah varalam so the faculties oda development ku appdin solitte education la eduvume kedaiyadhu regular mainstream education la but in a Waldorf school என்னென்னலாம் ஃபேக்கல்டிஸ் வேணுமோ அதுக்கான அஸ்திவாரம் பிரைமரியில் போடுறாங்க தட் இஸ் வாட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அபவுட் த வால்டார்ஃப் சிஸ்டம் இது க்ரோயிங் சைல்டோட பாடிக்கும் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எஜுகேஷன் போகிறதுனால அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த அந்த டுவெல்த் கிரேட் போகிறப்போ தே வில் நோ வாட் தே ஹாவ் டு பிகம் அண்ட் அந்த ஏரியாவில் அவங்க டெவலப் அவங்க வந்து நல்ல ஒரு யூனோ ஸ்கில்டு பர்சனாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேர் நீங்கள்லாம் சிட்டிஸில் இருந்துட்டு இங்கே வந்துருப்பீங்க ஆர் அங்கெல்லாம் எனக்கு பிடிக்கல நான் இங்கேயே வந்து என்னோட நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பண்ணுறதை நம்ம பிடிச்சி பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி அவசியம் நீங்கள் வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு அதோட அருமை தெரியும் லைக் சிட்டியில் போய் இருந்துருப்பாங்க சென்னையில் நம்மளோட ஊர்லலாம் அந்த மாதிரி நிறைய பேர் திரும்பி வந்துட்டாங்க ஆல் ஃபார் குட் லைக் லாஸ்ட் மந்த் ஒன் பர்சன் ஹேட் கம் அவங்க வந்து த ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் பேபால் அண்ட் த மதர் இஸ் ஒர்க்கிங் இன் கூகுள் லைக் அரௌண்ட் 50 lakhs ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பெரிய அசட் பில்டிங்கெல்லாம் இல்லை இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து அந்த குழந்தைக்கு 2 வயசு தே செட் நான் திரும்பி வந்துடுறேங்க இங்கே நான் இங்கே வந்து என்னோட குழந்தைய போட்டுறேன் அப்போ ஜாப் என்ன பண்ணுவீங்க இல்லைங்க ஜாப்லாம் அவ்வளோதாங்க போதுங்க இந்தியாவே போதுங்க நமக்கு சம்பாதிச்சதெல்லாம் போதுங்க தே ஆர் டன் ஃபார் லைஃப் 2-4 வருஷம் இருந்ததுலேயே தே ஆர் ரியலி டன் ஃபார் லைஃப் போதும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு ஸோ ஏன் வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ நான் இப்போ நான் சும்மா இருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வீட்டில் ஐ ரியலி நான் இனிமேல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் எனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு ஒரு விஷயம் தெரியாது எனக்கு ஸ்கூல்லேருந்து என்னை விளையாட விடல எனக்கு ஸ்போர்ட்லையும் நல்லா எனக்கு ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவேன்னா அதுவும் தெரியாது இப்போ நான் இன் அ டிஸ்ட்ரெஸ் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் டெல்லிங் மீ ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்து நம்ம பார்க்குறோம் இப்போ அண்ட் இனி டாக்டர் படிக்கணும் அப்படின்னா நாட் நெசசர்லி அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு அந்த நீட் இல்லாமல் இப்போ மனப்பாடம் பண்ணி போகிறதுனால அவங்க எந்த ஒரு சிஸ்டம்குள்ளேயும் போக முடியாது இப்போ ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிறதுனால யூ கேன் பை அ சீட் ஃபார் சம் டைம் பட் என் அதுக்கும் ஒரு எக்ஸாம் வந்துருச்சுன்னா தே ஹவ் டு கெட் இட் கிளியர் ஸோ இன்னைக்கு ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தாங்க இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனில் குழந்தைங்க வந்து தே கேன் ரியலி பிளாக் ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது ப்ரிசர்வ் ஆகணும் அதுக்கு யூ ஆல் ஹவ் புட் யுவர் சில்ட்ரன் இன் த ரைட் ஸ்கூல் ஐ வுட் சே ஸோ எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே ஈக்குவலண்டாக டெவலப் ஆகி வர ஒரே ஒரு சிஸ்டம் இஸ் திஸ் வால்டார்ஃப் சிஸ்டம் அண்ட் மை சன் இஸ் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஹீ டுக் டிசைன் இது வரைக்கும் பென்சிலுக்கு கலர் பென்சிலுக்கு வேல்யூ அடிக்கிறது இல்லாமல் நம்ம ஸ்கூலில் பிகாஸ் முந்தியெல்லாம் நம்ம ரெக்கார்ட்லாம் வரையும் இல்லைங்களா சயின்ஸில் தே நான் தீஸ் டேஸ் தே டோன்ட் ட்ரா லைக் தே ரியலி டோன்ட் ட்ரா தேட் மச் அஸ் ஹவு மச் வி டிட் அண்ட் எயிட்லலாம் வி யூஸ் டு டைசெக்ட் ஃப்ராக் தே டோன்ட் டூ ஆல் தட் டிசெக்ஷன் அண்ட் ஆல் தெர் இஸ் நத்திங் லைக் தட் இன் த ஸ்கூல்ஸ்னு நம்ம வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் ஏதோ 2 சால்வ் கொடுப்பாங்க மிக்ஸ் பண்ணுவோம் ஹியூம் பர்பி டீச்சர் தென் சீ வாட் what all components compounds have fumes appdin padipom then inoru test pannuvom we will reach at the product if appdi kedaiyadhu ella methods kuduthiruvanga procedure kuduthiruvanga chemistry la then the child will go do that method I have finished that so what happens is like seeing the YouTube and making right like there is nothing explorative about learning chemistry ipo andha maari dhaan irukku education e So, we would have seen all that on the big protractor, teacher on the board, every year geometry box, for the sake of buying geometry box. So, it doesn't, rather learning is not really connected to the life of being told. So, the life connection, illama learning kapita, learn pannangana, it is not useful and they don't remember anything. And now I think education is changing. Like as a special educator, as a psychologist, as a educator, Waldorf education should be the future na feel pandrenga. Na avlo developmentally the child is really getting better. And what our parents say, tell us is, families la avangalukku nariya difference theriyum veetla.
the way they talk, the way the matureness they have in handling things, இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு எங்ககிட்ட நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அண்ட் தே சூஸ் யுவர் லைஃப் கரெக்டா, லைஃப் ப்ராசஸ்ல இதுதான் எனக்கு தேவை, இதுதான் நான் நல்லா பண்ணுவேன், என்னோட ஸ்ட்ரென்த் இது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரென்த் வந்து யூ கேன் சீ சீ த சில்ட்ரன் கெட்டிங். லைக் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு உங்களோட கிட்ஸ் கிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இது அவங்களோட ஃபேக்கல்டிஸ், ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிலையும் ஒர்க் ஆகும். இங்க இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப டீப்பா ஒர்க் ஆகும். ஏன் இந்த மாதிரி நேச்சர் டேபிள் வைக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்றாங்க, இந்த எல்லோ கலர் எதுக்கு, வயலட் கலர் எதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஸோ தீஸ் திங்ஸ் ஆல்சோ, டிராயிங், பிளாக் போர்ட் டிராயிங் ஏன் இப்படி பண்ணணும், இது எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு டிரா சச் திங். ஸோ டிராயிங்ல பண்றப்ப அந்த குழந்தையோட இமேஜினேஷன் அபவுட் த கான்செப்ட் இஸ் ரியலி ஹை. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங் ஹர். நாங்கள் வந்து கேம்பிரிட்ஜ் கரிக்குலம் பண்ணுறோம், இவங்க நீங்கள் ஸ்டேட் போர்ட் கரிக்குலம் என்ன பண்ணுறீங்க, ஸ்டேட் போர்ட். ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராண்ட்ஸ் ஒன்று தாங்க, கேம்பிரிட்ஜும் ஒன்று தான், இது வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷனோட ஸ்ட்ராண்டும் ஒன்று தான். ஆனால் கேம்பிரிட்ஜோட ஹையராக இருக்கு வேர்ல்ட் ஆஃபோட ஸ்கோப் அண்ட் சீக்வன்ஸ். ஃபார் யாருக்கு என்ன அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கற்றுக்கிறதோட லோட் இஸ் ஸோ ஹை இன் அ வேர்ல்ட் ஆஃப் ஸ்கூல். வேர் இஸ் த அதர் ஸ்கூல்ஸ் இட்ஸ் மச் ஈஸியர். அந்த பர்ஷியன் ஸ்டோரிஸ் எல்லாம் பண்றதுங்க, நாட் ஆல் சில்ட்ரன் ஆஃப் கிரேட் ஃபோர் ரீட் பர்ஷியன் ஸ்டோரிஸ் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல். ஸோ திஸ் த கரிக்குலம் இஸ் ரியலி இன்டென்ஸ். ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இஸ் நீடட் ஃப்ரம் த டீச்சர், ஃப்ரம் த ஸ்கூல் அண்ட் ஃப்ரம் த சைல்டு. இது வந்து லைட் எஜுகேஷன் இல்லை, இட்ஸ் அ வெரி 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 டீப் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபார் த சில்ட்ரன். தட்ஸ் த பியூட்டி. ஏன்னா அது அவங்களோட டெவலப்மெண்டல் ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி போகிறதுனால அந்த குழந்தையோட நீட்ஸ் ரொம்ப நல்லா மீட் ஆகும். அண்ட் வி டெஸ்டட் தெம், லைக் வி ரியலி வாண்டட் டு டெஸ்ட் தெம் வெதர் தே ஆர் கிரேட் அப்ராப்ரியேட் டு த வேர்ல்ட் லெவல், யூனோ ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா நான் அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவேன் என்னோட சில்ட்ரனை. இந்த தடவை டெஸ்டிங் பண்ணுறப்போ தேர்ஸ் ஒன் ஒலிம்பியாட் புக் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு வி டெஸ்ட் மேத், சைபர், இங்கிலீஷ். Our children really could do very well. It was so, 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 so nice to see them. Avlo alaga perform pannanga. We used to give them as worksheets. Parents, many parents came up now. I don't send for the exams, but we take the books. We take those books and we give it as worksheets. So, worksheet ka ninga tarlinalume. Like, we haven't given it as a worksheet, but na edutha just for the, I just presented it to the children. They really did well. And I, As an educator, my job to, like, in a Chinmay International school, or I go to another school, Abina, I go test the levels of the children also, sometimes. So, on the way testing for repo, I know how, where the level of in, the level of the international students are. So, we can see much deeper results when it is given in a very organic way. So, that's the basic difference. So, இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் உங்களோட குழந்தைங்க கிட்ட பார்க்கலாம். ஸோ காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல் ஃபார் தெம் வென் தே க்ரோ அப் வித் வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன். தேர் ஈவன் மோர் காம்படிட்டிவ் தேன் உங்களோட ஃபிஃப்த் கிரேட் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தே ஆர் வெரி வெரி லைக் காம்பீட்டன்ட் அண்ட் தே கேன் கிரியேட் தேர் ஓன் புக்ஸ். ஸோ அதோ அது அதுக்கு அதை விட என்ன வேணும் நமக்கு? ஸோ அஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் அவங்க எழுதுறதுக்கு பிடிக்கும்னா கதை எழுத சொல்லலாம். யூ கேன் ஆஸ்க் தெம் டு create books, you can ask them to knit, nariya skills avangaluk therinjirukum, I think skating kudukranga, there are so many things in the school. So id ellame avangaluk romba or holistic ah or life approach pandrakku helpful ah irukum, and in the long run there will be a great change in them. And competitive world ku idella theva inimeyla ivlo naal namala mark vaangittu vandutom, but inimeyla idella irundha pattadhu. வெறும் மார்க் மட்டும் இருந்தா பார்த்தாது, இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தாதான் அந்த குழந்தை ஒரு விஷயத்த அனுப்ப முடியும். பிகாஸ் ஈவன் எஸ்ஐடி சாட் டெஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா, தேர் இஸ் லாட் ஆஃப் டிசைனிங் அண்ட் ஆல் தட். என்னோட சன் அப்படிதான் படிச்சுட்டு எழுதினாரு, டிசைன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு. அப்ப பார்த்தா ஃபார்ம் டிராயிங் மட்டுமே வரைஞ்சிட்டு இருந்தான். என்னது ஃபார்ம் டிராயிங்? எங்களோட கிரேட் 1 பண்றாங்க, கிரேட் 3 வால்டார்ஃப்ல பண்றாங்க, கிரேட் 5 இதோட பெட்ரா பண்றாங்க. இனி இப்பதான் இப்ப கத்துக்கிறேன்னா, அம்மா இல்லைங்கம்மா எனக்கு இதுக்கு மேல வரையவே முடியல, எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா.
like you know she I could see the difficulty that she faced design padikrappo process and design or course padichirundha so adula he was struggling you know inga keela adoda base irundadilla ena andha faculty appo open aagala so he says like enala expand panna mudiyala copy adichuna enala pannave mudiyadha abdi andha paper ku but nammaloada children ku kudutha kada kada nu they draw forms and designs so straight lines சிம்பிளா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் யூ கேன் செக் அது அது மட்டுமே நீங்க இந்த கார்டன் ஸ்டூடெண்ட் யூ கேன் சீ த ரீடர் ஸ்டூடெண்ட் ஹவ் பியூட்டிஃபுல்லி தே டிரா அ ஸ்ட்ரெயிட் லைன் கிரேட் 1 தே ஆர் வெரி வெரி பெர்ஃபெக்ட் டிராயிங் டீச்சர் இன் ஃபேக்ட் நான் இன் ஃபேக்ட் லைக் கிளாஸ் குள்ள போனா ஐ டிரா லைன் அண்ட் தி லைன் கோஸ் லைக் திஸ் மச் மச் பெட்டர் டிராயிங் சோ அது மாதிரி அந்த கிளாரிட்டி தட் இஸ் வாட் இஸ் நீடட் இன் எஜுகேஷன் அண்ட் தட் you can see a lot happening in Waldorf education so that's being confident ah irukla ungala kalvingala you know like they are going to be the best performers in the world because we keep connecting like many alternate schools many so called mainstream schools kuda na connection la irupom adikadi na training or teaching or edukacha or edukaga poite irpan appa paakrappo I feel the happiness index is really not good in the other mainstream schools like kudukano abingiradhukaga kudupanga soccer velayadranga romba stylish ah irukum the terms la chess velayadranga grade 1 la they have projector screens which teaches them so but then there is this major component of reverence or vishayatha edutha adu vandu eppadi nama beautiful ah paakano அதுல இருக்கிற ஒரு அதுல இருக்கிற அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம வந்து கவனிக்காம நம்ம எப்படி பாக்குறதுங்கிறத நம்ம கத்துக்கிறோமே தவிர ரொம்ப டீப்பா பாக்குறதுக்கான அந்த ஐஸ் ஓப்பனே பண்றது இல்ல லேர்னர்ட சோ இனிமேல் அதெல்லாம் ஓபன் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில்ட்ரன் கிட்ட ஏன்னா டெஸ்டிங் எடுத்துட்டீங்கன்னா ஆர்கிடெக்சர் டெஸ்டிங் எடுத்துட்டீங்கனாலும் த பேசிக் பர்செப்ஷன் தான் டெஸ்ட் பண்றாங்க நீட் எடுத்துட்டீங்கன்னா சயின்ஸோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு கிரேட் 5ல புக்ல இருக்கேன் Fungi are like small babies inside the mother's womb because they need a mother to feed the seed themselves. So see the connection. இது எங்காச்சும் science bookல பார்க்க முடியுங்களா? They sit on other plants and they eat. இப்படியே படிச்சுட்டு இருந்தா they forget what is fungi when they go to 12th. There is no connection. So the connectedness in learning. Like ascending and descending, like we were really wondering if we connect panna nature odana. Then I told them, Amma vasa paurnamina ella color dress sports vaangana school la, like grade 1. Within 1 month, they learned descending and ascending. Like we didn't even teach, no. Okay, can I descend this abdina? They knew, okay, this is descending moon, this is ascending moon. So the connection they make when it goes with nature is something really, really tremendous. And when we see like our local trees or names etana pet theriyunga we know coniferous tree we know like you know christmas tree theriyum at the most like or banyan theriyum neem theriyum idhukku mela we don't know so actually speaking like curriculum la vandha na inikka da I was talking probably they'll do it you know, in months to come like grade 1 or grade 2 they should know the names of the local trees so which is very 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 nice connection happens so what do we use if a child is just learn something adha eduthu poi process panna theriya illama oru vishayatha kattukiradhu edukku so it's not useful so and madri nariya vishayathula nama eppadi so avangalukku ipa periya class porappa neat abingiradhu or IIT J AAA math la basic math theriyama 3 chocolates 12 rupees 4 chocolates evlo abina adu theriyama anga poi algebra potta you know there are students who come from so called big I mean you know like schools very famous schools and they have selected the children based on interview vechu da and calling eduthirpanga 12th grade la na ukandirpan solli nee eppadi idu oru inda progression la eppadi nee vandu you came to a conclusion ah theriyad they are adhu practical ah oru vishayatha eppadi apply pannungiradhu totally it's missing in the curriculum appo eppadi poi avan JEE va eppadi vanga avana IIT po IIT exam la vandu mains la eppadi clear pannu so the basics dwindle
and then the problems come. So this in the adithalatha strengthen pandradhukku da mukkiyama nama nariya skills moolama and the learner ku vande education vande ulla poi serano. It is not one modality, they have to have multiple modality, and that will really meet the growing needs in the world. You know, the world is very, very competitive now. ஒரு குழந்தையும் ஒரிஜினலா வெளியில வரக்கு ஆஸ் அ மதர் ஆஸ் அ பேரண்ட் நம்ம எப்படி சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். To face the competitive world, you have to be non-competitive for some years and then you have to make that competition. Competition, அதாவது கிரேட் ஒன்ல புடிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லாஸ்ட் வீக் ஒன் குழந்தை ஒரு குழந்தை நம்மளோட ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கிடையாது. So teacher said, "Vena, you homework sendittu vaanga." And the children wanted to do something. The teacher said, "Like if you want, you take it home and do it and come." Next day, this child comes crying to school. "Enna achirna na homework pannala." I was like stumbled. "Enna na homework e kuduthilla." And paatha andha kuzhandha 3 months or mainstream school la irundhu nammaloada school ku vanduchu. Andha kuzhandhaikkulla avlo bayam andha homework pannalena marattuvaanga appdinu. And then the child was literally crying. விட்டுட்டாங்க. இந்த பையன் பார்த்துட்டே இருந்தான். தென் அகெயின் இந்த ஈவினிங் ஹி கம்ஸ் பேக் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன். ஆன்சி டீச்சர் யூ நோ சம்திங் தட் ஸ்கூல் அது ஸ்கோல்டு ஸோ ஐ காட் கேர் தட் திஸ் ஸ்கூல் ஆல்சோ வில் ஸ்கோல் மீ ஃபார் ஹோம் ஒர்க் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறான். லுக் அட் த இம்பாக்ட் ஆஃப் த ஹோம் ஒர்க் இன் த சைல்ட்ஸ் பிரெயின். தென் இது எப்படி டுவெல்த்ல போய் பண்ணுவாங்க ரிபல்லியஸ் ஏஜ்ல? நான் பண்ண மாட்டேன்னு தூக்கிட்டு போட்டுருவாங்க. எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ண மாட்டாங்க, பர்ஃபார்மன்ஸ் வராது. ஸோ தட்ஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ் வென் வி ஃபோர்ஸ் தெம் ஏர்லி. அண்ட் அதே மாதிரி அண்ட் தேர் வாஸ் அனதர் சைல்ட், ட்ராமாக்கு வந்து 2 months ப்ராக்டிஸ் கொடுப்பாங்களாம். ஒரு டைலாக் பேசிருக்கு, 2 months சேம் டைலாக் ப்ராக்டிஸ் இருக்குமா. அப்பவும் அந்த குழந்தை ஸ்டேஜில் போய் மறந்துடுமா அந்த டைலாகை. ஸோ திஸ் டைம் again this child was LKG and UKG, she finished from another school and she came to our school. We just did that on the main lesson block kaga or drama panindanga and or story panindanga and act pannanga. But then the 7th day they had to perform it on stage. We had an utsav, so on stage la perform pannanga. Perform pandrappa and kuzhandha mic pidichu alaga ella dialogues solluchu. Parents vandu ketanga enna veetukku la neenga onnume kudichu vidla. The child was able to perform every other. I said, no, we didn't. Yes, we didn't give. Nanglo performance kaga nanga variya pannadilla appadina. Then the parents were telling me, illenga na innoru school la irundha pa appadi nadungite ava padipa inga ava. She didn't even feel that she is actually saying a dialogue. She just said avlo spontaneous ah eppadi idu saathiyam avlo difference eppadi idu kaamikuduna onnu pressure illadanal. Major thing is because there's no pressure. The pressure illama nama oru vishayatha pannom appadina and the kuzhandaiyoda original self easy a velaiyila varum. So adukku pressure kuduthu kuduthu pannona then performance la vechuvaanga later age years la. So adanalai neenga 12th la paathana neriya per out of like 100 children only 40 children perform and the rest of the 60 vanga parents ku pressure da. நீங்க கேட்கலாம் 12th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்றது. இப்பெல்லாம் வந்து மதர் வந்து போன் கூட பேச முடியாது, ஏன்னா குழந்தை படிக்குது, வீட்டுக்கு வராதிங்க, எக்ஸாம் நடக்குது, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதெல்லாம் நம்ம அந்த காலத்துல கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். எல்லா ஃபங்க்ஷனும் வீட்டில் நடந்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும். பட் தீஸ் டேஸ் இட்ஸ் நாட் லைக் தட். அத்தனையும் பண்ணி மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிடும். பிகாஸ் ஸ்டூடெண்ட் வாஸ் போஸ்ட் ப்ரெஷர்லயே வந்துட்டு இருக்கிற குழந்தை ஏதோ ஒரு பாயிண்ட்ல விசிபிள் ஆயிடுறாங்க. பிகாஸ் நான் பாக்குற 60% பாப்புலேஷன் அப்படிதான் இருக்கு. 40% தே பெர்ஃபார்ம், தேலாம் படிச்சுட்டு அப்படியே அம்மா அப்பா சொல்றது பேச்சு கேட்டுட்டு, பட் லேட்டர் தே விசிபிள் வென் இட் கம்ஸ் டு லைஃப். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் இட் திஸ் இஸ் அ ட்ரெண்ட் தட் இஸ் ப்ரிவலன்ட்.
And as an educator, as a parent, நம்ம வந்து சில விஷயத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும் இனிமேல். And as world of parents, உங்களோட குழந்தைங்களுக்கு நிறைய இது கிடைச்சிருக்கு. You should be really proud. So this is what is the need of the child now. Like, multifacetedா வளரணும், ஒரிஜினலா வளரணும். They have to be children. அதுக்கு நம்ம வழி வகுக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். பர்ஃபார்மன்ஸ் அப்கோர்ஸ் பை கிரேட் ஃபைவ் ஐ திங்க் தே மஸ்ட் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் ரைட். பர்ஃபார்ம் பண்றாங்க இல்லைங்களா பை கிரேட். இங்கே படிச்சுட்டு இருக்கிற குழந்தை யாருன்னு யார் பேரண்டா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களோட குழந்தைங்க கிட்ட. அவங்க மெயின் லெசன் பிளாக் எழுதுறது, அவங்களோட ஆன்சரிங் எபிலிட்டி, that is what very very confident yeah. By the time they come to two, it's two, when they come to class two they start meeting, mid of class two they meet, they go beyond conventional. Grade 1 la naan ipave paakuren because I see many schools na poradnala school ku la poradnala nariya school ku la poittu poittu velila varadnala எனக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. பிகாஸ் கிரேட் ஒன்ல இல்லைன்னா நான் பண்ண மாட்டேங்க வால்டார்ஃப் லைக் யூனோ ஐ எம் நாட் இவங்க மாதிரிலாம் நான் ரொம்ப அப்படி யூனோ அப்படியே அதை ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் கிடையாது. ஐ ஆல்வேஸ் அனலைஸ் எல்லாத்தையும். ஸோ பட் ஐ சி அ கிரேட் சேஞ்ச். ஸோ நான் இப்போ தான் லைக் யூனோ ஐ ரியலி ஹவ் ஸ்டார்டட் சீங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் வால்டார்ஃப். ஸோ ஈவன் மை ஓன் டீச்சர்ஸ் டெல் மீ there's a great shift in the children that I see abdin is solranga like you know 3 years passedukku apram kindergarten la irundhu velila porappo bayangaramana vidyasam avangalukku and grade 1 end la la nallave theriya aarambichu grade 1 end and grade 1 end la theriya aarambichu grade 2 half la they really meet they can be in class. So edachi ungalku doubts irukkeengala? Yeah, now we can have the clearing. Yeah, interactive questions. They can ask anything, whatever, you know, regarding.